हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल अच्छे पात्रम। இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பருப்பு ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். கூடவே நான் இதுக்கு காராகரணை ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். இது டவா ஃப்ரை. இது ரொம்ப ஈஸியான, கிறிஸ்பியான, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது பருப்பு ரசமுக்கு ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்னே சொல்லலாம். இந்த கிழங்கு காராகரணை, கர்ணக்கிழங்கு அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு மசாலா தடவி பிரட்டி எடுக்கும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். இப்போ வாங்க நம்ம பருப்பு ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாய் கீறிட்டு ஆட் பண்ணிவிட்டு, 2 பூண்டு பல்ல நசுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு சிறிய துண்டு கட்டி பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம 2 தக்காளியை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடு சேர்த்து நல்லா கொதி வர அளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கிளாஸும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தண்ணியையும் பாலிப்பையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். புளியோட பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். புளித்தண்ணியும் தக்காளி கரைச்சதையும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பவுடர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்ச தண்ணி. நான் 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடக்கூடாது. 1 கொதி வந்தோடனே உடனே சட்டுன்னு நீங்கள் இறக்கணும். அப்போ தான் கல்யாண வீட்டு ரசம் சூப்பராக நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். சில பேர் பருப்பு தண்ணி இறக்கிட்டு கூட ஆட் பண்ணுவாங்க. இப்போ 1 கொதி வந்தோடனே நம்ம சுட சுட சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 கொதி வந்தோடனே நம்ம இறக்கி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக காராகரணை டவா ஃப்ரையும் எடுத்து வச்சுருக்கேன். கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு ரசமும் நமக்கு சூப்பரான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கல்யாண வீட்டு பருப்பு ரசம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே காராகரணை ரெசிபி வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த ரசத்தை வச்சு சைட் டிஷ் அதை தொட்டுக்க வச்சு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.